சரி ட்ரை பண்ணலாம். இவ்வளவு நான் வெஜ் தான சாப்பிடும் இரு, இதை ட்ரை பண்ணலாம். வெஜ் பீஸாவா? சிக்கன் ராஜு என்ன ராஜு, இந்த பீஸா சிக்கன் அப்படி தான் இருக்கும். நாளை டாப்பிங்ஸ் போடலாம் ப்ரோ சிக்கன்லாம். சரிலாம் செஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாரிச்சுட்டே இருக்கா அடிக்கடி. உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரூமிங் டைரி. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோல் பாபிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டி நகரில் இருக்கிற பிரான்ச்சு தான் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் அ ஃபுட்டியாக அந்த இடத்துல போயிட்டு ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வேட்டையாட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஒரு ரிச்சான ஒரு டேஸ்டில் இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா என் கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா, வந்து அஜய் என்னோடய ஃப்ரெண்டு, அண்ட் இது வந்து என்னோடய பிரதர். சிக்கனோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் மற்ற ஹோட்டல்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இது பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரில் பாக்ஸ் எத்தனை வந்து வச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் லைனாக சக்கு 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 சக்குன்னு இறக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்பிக்யூ நேஷன் அப்சல்யூட் பார்பிக்யூ போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணாங்க, பட் இங்கே வந்து ஸ்லோவாக சர்வ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், அந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டியாகவும் இல்லாமல் சால்ட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு காரமான ஒரு இதில் இருக்குது. காணம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்குது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம ஒரு கிறிஸ்பியாக காரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கான் சாப்பிட்டதில் குறையும். பார்த்தீங்கன்னா கிரில் வந்து பிடிக்கல, மஷ்ரூம் எனக்கு பிடிக்கல. ஸோ அது பார்த்தீங்கன்னா மட்டன் கபாப். வெளியே சாப்பிட்ற ஹோட்டல்ஸில் அந்த ஒரு டேஸ்டில் தான் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வரையும் சாப்பிட்டதில் எனக்கு ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிங் மீ சம் ஹோட்டல். க்ரில் வந்துருச்சு, அவ்வளோதான். நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன், இந்த மாதிரி ஒரு சிக்கனை சாப்பிட்ருக்க மாட்டிங்க, ஏன்னா இது ரொம்பவே ஸ்வீட்டாக ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. இது வந்து ஃபிஷ்ஷு,
அந்த ஃப்ரிஸ்ஸோட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து சிக்கன் ஸோ ப்ரான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ரான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, அந்த தோல்லாம் இருக்கு மேலே. நீ அதை சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குடா, டிஃப்ரெண்ட்டாக நீ இது வரையும் சாப்பிட்ருக்க மாட்டா அது மாதிரி. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன், தேங்க்யூ. ஸோ வந்து ரொம்பவே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா கவனித்து பார்த்துக்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? பொட்டேட்டோ. எனக்கு பிடிச்சிருச்சா? ஸோ நான் திருப்பி கேட்டேன், திருப்பி எடுத்து வந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்போ வரையும் என்னோடய ஃபேவரட் வந்து நாங்கள் மெயின் ஐட்டம்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ அடுத்து பீஸா, பர்கர், மங்கோலியன் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். So, where is ice cream? Ice cream. There. நம்மளே எடுத்து போகிறான், அவன் ஆசை இருக்கா? அவங்க பண்ணி கொடுப்பாங்கடா, செம்மையாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன வேணும்னு கேட்குறோம், எல்லாமே போட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் வந்துருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம் ஐயா. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன சாக்கோ சிப், சாக்கோ சிப். ஸோ பார்த்தீங்கன்னா அஜய் வந்து சாக்கோ சிப், சாக்கோ சிப்பும் அப்புறம் அந்த இது இது இது. ஸோ ரெண்டும் போட்டு கேட்டிருக்கான். கிஸ்மிஸ், கிஸ்மிஸ் இல்லை அது. வாட் இஸ் தி நேம் ஆஃப் திஸ்? யா, புதியா ஜெம்ஸ் வச்சுருக்கேன். சேமா ஜெம்ஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ முந்திரி கேஷ்யூ நட், வீடியோ. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் கேட்டிருக்கேன். நமக்கு எப்பயுமே வெனிலா தான். கேஷ்யூநட் ஜெம்ஸ் திஸ் ஒன். ஸோ
தேங்க் யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு டேபிளுக்கு போயிட்டுருக்கேன். அஜய் அதுக்கப்புறம் சேர்மா, ஹவ் வாஸ் த ஐஸ்கிரீம் டா? குட் ஒன். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஐஸ்கிரீமை குறை சொல்கிறது முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைவ் ஆண்ட் ஒன் மோர் ஐஸ்கிரீம். பட்டர் ஸ்காட்ச் கேஷ்யூ நட் சாக்கோ சிப்ஸ் ஜெம்ஸ் அண்ட் திஸ் ஒன். ஓகே, பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தான். இப்போ என்ன ஃபேவரட் இது இல்லை இது. ஸோ நீங்கள் ஜூஸ் பிடிக்குதுன்னு சொல்கிற ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஆளுக்காக அடிக்கிட்டான். நூடுல்ஸு அது என்ன தராது? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுலாம் நம்ம ஆளுங்களால் தான் முடியும். நீங்கள் என்னடா எடுத்துட்டு வரீங்க? நான் எடுத்துகிட்டு வரேன் பாரு, இப்போ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டு வரேன்டா. ஸோ காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் என்ன ட்ரை பண்ணேன். ஓ, உங்களால் இப்போ சொல்ல முடியாது, நானே யோசிக்கிறேன். ஸோ பீஸா ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நான் பீஸா கேட்டிருக்கேன். பானிபூரி சாப்பிட்லாங்கிறேன். சாப்பிட்லாம் சாப்பிடு. ஸோ பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து லைவாக நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தராங்க. ஸோ பீஸாவில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அது. ஸோ அடுத்து அஜய் பானிபூரி கேட்டிருக்கோம். யா அஜய் ஒரு வடக்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸு, அதனால தான் பானிபூரி சாப்பிட்றான். அஜய் இப்போ பானிபூரியை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்ட்டு. வேஸ்ட் அப்புறம் பரவாயில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பீஸாவை ட்ரை பண்ணுவோம். ஸோ பீஸா இஸ் ரெடி, வாங்க போய் ட்ரை பண்ணலாம். அஜய் யுவர் கான் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம பீஸா சாப்பிடலாம். அதாவது நம்ம நார்மலாக டாமினோஸ் ஸோ பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. வெளியே சாப்பிட்ற பீஸாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். பட்டு இது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் வச்சோடனே அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கிடுச்சு. ஹாய் ப்ரோ,
That was good. ஸோ அஜய்க்கு வந்து கான் ரொம்ப பிடிச்சிருச்சு கேட்டான். ஸோ திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சம், இங்கே மிச்சம், அங்கே மிச்சம், இங்கே ஒரு மிச்சம், இங்கே ஒரு மிச்சம். இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்லான்ட்ருக்கோம். அண்டு ஜிலேபி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். அண்டு இது வந்து கார்ன் ஹல்வா. ஓ, கார்ன் ஹல்வா இதுவும் ட்ரை பண்ணணும். ரொம்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்னென்னே தெரில. இது டோனட்டு தெரியுது, குலாப் ஜாமுன் தெரியுது, ஜிலேபி தெரியுது. இது வந்து கார்ன் ஹல்வாவான். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரில. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாயில் வச்சோன்னே கொமட்டுற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா காலியாகிட்டே இருக்கு. குடிக்கிற தண்ணியை சொன்னேன், இதோட மூணாவது பாட்டிலை காலி பண்ணிட்டோம். குடிக்கிற தண்ணி தான், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, மென் டு தி லெஃப்ட் பிகாஸ் உமன் ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இங்கே சாப்பிட்ட உமன்ஸுக்கு கூட மென் தான் பிள்ளைக்கணும். சரி, எங்கடா போனீங்க ரெண்டு பேரும்? பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே எப்படி இருக்குது பிரியாணி? ரைஸ் ஐட்டம்ஸு, நூடுல்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் இருக்குது. வாத்துக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி அவன் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் வாய் வந்து வாத்துக்கறி வந்து மட்டன் மாதிரி இருக்கு, பீஃப் மாதிரி இருக்குன்றான். சாப்பிட்டு சாப்பிட்டே டயர்டாயாச்சு. வாத்துக்கறி சாப்பிட்டியா கேட்குறான் அஜய். முடியல, நான் நிறையா சாப்பிட்டேன். அவன் வந்து தெளிவாக ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக சாப்பிட்டான். ஸ்வீட் நிறையா சாப்பிட்டாலே வயிறு அடிச்சிரும். எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டேன். அதுவே இங்கே சாப்பிட முடியாமல் மிச்சம் இருக்குது நிறையா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா, போயிட்டு ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட்டே இங்கே இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, கானை போட்டு ஒரு ஸ்பைசி வதக்கல் ஸ்கீ பண்ணுறாங்க. கான் நல்லாவே இருக்குது. ஸோ கான் நல்லாயிருக்கும். வெரி ஸ்பைசி. ஸோ நம்ம ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வச்ச மிச்சங்கள். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சு. சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு. சிக்கன் நான் ஸ்டார்டிங்கில் வச்சாங்களா, அந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா டேஸ்ட் எங்களுக்கு இல்லை. மற்ற ஹோட்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த அந்தளவுக்கு இல்லை. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது இதுவரையும் நம்ம வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ணாத டேஸ்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட், என்னென்னா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க, ஸ்லோவாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு போகிறேன்.
இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி. நோ, வி ஆர் டூயிங் அ வ்ளாக், யூடியூப் சேனல் வ்ளாக். சே ஹாய் டு அவர் சப்ஸ்கிரைபர். யுவர் நேம்? My name is Tawhid Alam, sir. So, sorry? My name is Tawhid Alam. Tawhid Alam.